그렇게 보내주세요. போகும்போது நம்மளுடைய சிபி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 500K ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் என்கூட யாரும் இல்லை இங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ உங்களுடைய கன்னை ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இது நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிளாக இருக்காது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னி நம்ம வந்து எல்லாரும் மாதிரி ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ரீச் ஆயிருக்கும் நம்மளுடைய ஃபேமிலியுடைய எக்ஸ்பான்ஷன் அது எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நெகட்டிவிட்டி நிறைய பாசிட்டிவிட்டி நிறைய வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க கடைசி வரைக்கும். அண்ட் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக இதே சப்போர்ட்டை கொடுங்க இதே லவ் வந்து கொடுப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். என்னுடைய ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கண்ணை இந்த போய்க்கலாம். ஓகே ஸோ டயானா அப்படின்ற ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக இது எல்லாருமே வந்து அந்த வீடியோ பார்த்து போய் தெரிஞ்சிருக்கோம் வரலாம் அளவுக்கு கிளியராக வந்து காட்டல இந்த கண்ணை நான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒரு லாங் வியூவில் செம்ம ஒரு லென்த்தான ஒரு கண் ஆக்சுவலாக சொல்ல போனால் இது. ஸோ ஓகே இது ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப் தெரிகிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாங் ரேஞ்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு இந்த ஸ்கோப் வந்து தேவைப்படாது. வேணால் வந்து பாயிண்டட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அடிக்க முடியும். ஸோ பாயிண்டட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டார்கெட்டை ஹிட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் தேவையே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கோப் தேவையே எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் பெல்லட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராஸ் பெல்லட்ஸு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டடு. ஸோ இதை இப்போ உரமா வச்சுருவோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பெல்லட்ஸ் டயபோலான்னு சொல்லிட்டு இந்த பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன். பட் எனக்கு அப்பயே தெரியும் தட் இந்த பிராண்ட் வந்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. ஏன்னா அக்யூரசியே சுத்தமாக கிடையாது. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு 1 by 1 ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கன்ஸ் வந்து இந்தியாவில் லீகலா அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாரும் மைண்ட்லேயுமே இருக்கும். இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.177 கேலிபர் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் லாஸ் படி வந்து நம்மளுக்கு 20 joules அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லீகல் டு யூஸ். பட் ஆனால் இந்த கன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த ஒரு ஆர்மரிலானாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஐடி கார்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். பட் இந்த கண்ணை வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் வந்து நம்ம எடுக்கவே கூடாது வெளியே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அனிமல்ஸையும் அட்டாக் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை காமிச்சு மிரட்டுறது யாரையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரட்டுறோம் சுற்றுவோண்டா அதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. வாங்கினீங்கனாலும் நம்ம வந்து டார்கெட் ப்ராக்டிசிங் பண்ணணும். அது வந்து இன்டோர் டார்கெட் ப்ராக்டிசிங்காக இருக்கலாம். வெளியே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் போட்டு மோஸ்ட்லி பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த பயம் கிரியேட் பண்ணாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போகணும். ஸோ யா
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதால் வந்து இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ யா இந்த 177 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீகலு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்குது, 35 இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த 32 அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் தேவை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 22 கேலிபர் கன்னுடைய மாடல்ஸ் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சைட்லலாம் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லீகலாக. ஸோ அது வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட் சைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருப்பாருங்க, தெரிஞ்சா 17.177 போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த 177 பில்லட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பில்லட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 0.177. ஸோ 12 அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக ஆகிட்டே போகும். 35 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டலில் போடுற பட் ஆனால் 22 வந்து வாங்காதீங்க, பிகாஸ் வந்து அங்கேனா போலீஸ் ஏன்னா உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா வந்து பெரிய ப்ராப்ளம் நம்ம மாட்ட முடியும். அண்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்னுடைய ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரோ, எவ்வளோத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ ஏர் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 1000 ருபீஸ்லேருந்து இருக்காங்க சின்ன ஏர் பிஸ்டல்லேருந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வாங்கின ஏர் கன் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸும் சம்திங் நம்ம தான் சின்ன ஒரு ஏர் கன். ஸோ அது கிட்ஸுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க டார்கெட் ப்ராக்டிஸிங்கில் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகும். நம்ம நார்மலாக பைக்கில் எப்படி 100 சிசியில் ஆரம்பிச்சு அப்புறமா 250, அதுக்கப்புறமா வந்து 300, 600, 1000 அது மாதிரி போக முடியலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெரிய வெப்பன் வாங்கினீங்கன்னா உங்களால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ஃபுல் லென்த்தை வந்து பாருங்கள், எவ்வளோ ஒரு லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோ இதை பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் லென்த். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் அப்படின்னு வாங்க இந்த ஒரு கன்று பேரல். இதை பாருங்கள், இது வந்து பிரேக் பேரலு. ஸோ பிரேக் பேரலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷன், இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறோம் முடிஞ்சு. இதை பாருங்கள், இப்போது இந்த ஒரு பிராண்ட் வந்து நம்மளுக்கு ரீகாயில் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து சேஃப்டி கொடுத்துருப்பாங்க, சேஃப்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா சத்தத்தை. ஸோ இதனுடைய ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் அப்படின்னும் போது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிசிபிலாம் இருக்கும். பிசிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வரும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி வந்து நான் வந்து பேச விரும்பலை. ஸோ சில பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது பிசிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்குது வாங்குறதுக்கு. பிசிபினா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே கேஸ் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கேயோ இல்லைன்னா கன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூபா டைவிங் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணிட்டு சிங்கிள் ஷார்ட்ஸும் இருக்குது மல்டி ஷார்ட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிரேக் பேரல் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் உடச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு இங்கே உங்களுக்கு காக்கிங் இருக்கும். ஸோ காக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு டார்கெட் ப்ராக்டிஸிங்க்கு சூப்பரான ஒரு கன்னு, ஒரு ஸ்டார்டர் பிகினருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் கன்ஸ் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குடைய ஒரு டவுட் இருக்கும், ரியல் கன் வந்து எப்படி இப்போ வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பெஸ்ட் வே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால் ஒரு ஃபயரிங் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுறது. நீங்கள் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணலாம். எனக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு கன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வே. ரெண்டாவது வே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது, செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க வரீங்க, உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நீங்கள் வந்து அந்த ரியல் கன்ஸ் அதெல்லாமே வாங்குறதுக்கு. ஸோ இந்த 0.22 கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ரியல் கன்னுக்கு வந்து நம்ம இதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிபட்டிருக்கும். ஸோ அந்த இதுவை போடுற மாதிரி உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் ஹிட் ஆனது கிடையாது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 யார்ட்ஸ்லேருந்து இந்த கன்று கிடையாது, வேற ஒரு கன்று, ஆக்சுவலாக வேற ஒரு சேம் ஏர் கன்னே தான். ஸோ ஒரு 50 யார்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு டார்கெட்டை சுட போயிட்டு அந்த டார்கெட்லேருந்து ரீபவுண்ட் ஆகி என்னுடைய கையில் வந்து பட்டது அந்த ஒரு பெல்லட்டு. ஸோ அந்த பட்டதுடைய இம்பாக்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவே டேரக்ட் ஹிட் ஆகுதுன்னா வந்து என் கையை தொலைச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கும் அந்த பெல்லட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டேஞ்சரஸான ஒரு இது. ஸோ யூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நானே வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருப்போம், இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த டார்கெட் வந்து நம்ம எப்படி எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டார்கெட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி வந்து ஒரு காலியான ஒரு இடமா இருக்கணும், பின்னாடி வந்து எந்த ஆள் நடமாட்டான மாதிரிலாம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இதை தொலைச்சிட்டு வெளியே போச்சுன்னா கூட அவங்க மேலே எனக்கு இப்போ ரீபவுண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு விஷயமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். ஸோ வீட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய டார்கெட்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
எப்போலாம் நான் பண்ணைக்கு போகும்போது இதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ரேஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே நான் பப்ளிக்ல எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ரியல் கன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நம்மளை இதை பாருங்க இந்த மாதிரி கன் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க முடிஞ்சு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இது என்ன மாடலு நம்ம எங்கே வாங்கணும் அது எல்லாமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் ஹெல் அவுட் ஆஃப் டைம். நம்மளுடைய இந்தியன் இதில் நம்ம வந்து யாரையும் த்ரெட்டன் பண்ணலான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன ரீசெண்டாக வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது வந்து ஸ்கோப்புக்கு வர ஸ்கோப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இல்லீகலான ஒரு விஷயம் சொல்ல போனால் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயும் விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு. பட் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வச்சிருக்க மோஸ்ட்லி ஏர்கன் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் ஆர்மரி ஷாப் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப்னு ஒன்று வந்து சேலுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு ஸ்கோப்பில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ எத்தனை யார்ட்ஸு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த மேலே இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோ பண்ணுறது நம்மளுக்கு வந்து கனில் வந்து எடுத்தோடனே மாட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட் பண்ணுற ஒரு டார்கெட் வந்து ஷூட் பண்ணாது. ஸோ வந்து பெல்லெட்டாக இருக்கட்டும் பெல்லெட்டுடைய பிராண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மேட்டர் நமக்கு அந்த அக்யூரேசி கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே அடிக்கும் கீழே அடிக்கும் அந்த மாதிரிலாம் அடிக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஜீரோ பண்ணணும். ஸோ ஜீரோ ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது அவ்வளோ யூஸ் பண்ணல வாங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அதுக்கப்புறமா வந்து கன் ஆல்ரெடி ஹெவி இந்த டைனான்றது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஹெவியாகும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணல. ஸோ ஓகே எனஃப் ஆஃப் டாக்கிங்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்னை வந்து நான் சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுடைய பேக் யார்டு. ஸோ நான் வந்து இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட போகிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 feet இந்த ஒரு டார்கெட் இது ஆல்ரெடி வந்து உடஞ்சிருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செவர் இருக்குது. ஸோ இந்த செவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இருக்கக்கூடாது தான் யாரும் மாதிரி பட்டக்கூடாது. ஸோ பெனிட்ரேட்டாக அந்த சைடு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வச்சிருக்கேன் டார்கெட்டை இங்கே வைக்காமல். ஓகே இப்போ வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டும் நான் இப்போ அங்கேருந்து வந்து சுட போகிறேன் நம்ம மோட்டிக்கிட்டேருந்து. ஸோ அங்கேருந்து வந்து சுடும்போது வந்து ஒரு டார்கெட்டும் எப்படி வந்து உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்குதுன்றதை உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறோம். ஸோ இப்படி தான் கைஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பிளேட் போட்டுட்டோம் அப்படின்னா போட்டாச்சு இதில் நல்லா பொறுமையாக அவ்வளோதான் லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கைஸ் நான் சுட்டதுடைய இம்பேக்டை பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி சிவத்தை பார்த்தீங்களா அது பாருங்க பெல்லட்டுடைய ஒர்க் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன டாட்டாக இருக்கா உள்ளே போனோடனே அந்த இந்த பட்ட உடனே அது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அந்த பெல்லட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இட் ஸ்டார்ட் அப்படியே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஹோல்ஸாக இருக்கும். இந்த செவத்துக்கு ஆயிரம் இம்பாக்டை பாருங்க நீங்களே. ஸோ சுட்ட பெல்லட்டுடைய இதுவை பாருங்கள். ஸோ நம்ம சுட்ட பெல்லட்டுடைய இதுவை பாருங்கள் நிலைமையை பாருங்கள். ஓ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சேஃப்டி இந்த கட்டுற பாருங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ லோட் பண்ணிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்துருச்சா. ஸோ இப்போ இதை வந்து சேஃப்டி முடிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அடுத்து சுட்டது பாருங்கள் நான் கண்டினியூஸாக மூணு இடத்துல அப்படியே சுட்டேன் இங்கே பின்னாடி பார்த்தீங்களா என்ன ஒரு இம்பேக்ட் பாருங்கள் இது. ஸோ அதனால் வந்து இது மாதிரி டயானா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ஒரு பிராண்ட் வாங்குகிறோம் அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1500 FPS மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே உஷாராக ஹேண்டில் பண்ணோம் நம்ம வந்து ஏனோ தானோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏர்கன்ஸ் வாங்கும்போது நம்ம வந்து. ஸோ லீகலாக கொடுத்துருக்காங்க அப்படின்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பப்ளிக்கில் தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன ஒரு சின்ன பிஸ்டலாக இருக்கட்டும் எதுவாக தான் இருக்கட்டும் ஏர்கன் வாங்கும்போது ஏர் பிஸ்டல் வாங்கும்போது உஷாராக இருக்கணும். ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பி கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ சேனல் புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேன். டாட்டா பாய் பாய் Leave no rest Might crash, might wreck But first I stretch Time to run it all I wake up Flex Thumb down, not check No drip, it's Whack Time to run it all No sleep, no rest Might crash, might wreck But first I stretch Time to run it all Y'all gon' make me take that trip way out to you